ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் உமா. அனைவருக்கும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சுலபமான ரெசிபி செய்ய போகிறோம். பஞ்சாப் கோல்டன் டெம்பிள் ஃபேமஸ் கடா பிரசாத். அங்கே கோல்டன் டெம்பிள் வர எல்லா பக்தர்களுக்கும் இந்த பிரசாதம் தான் வழங்குவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. கோதுமை மாவு, சர்க்கரை, நெய், தேவையான அளவு தண்ணி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, சர்க்கரை, நெய் 1:1:1 ratio, தண்ணி 1:1:1:3 ratio. மொத்தமாகவே இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்திரத்தில் நான் நெய் போட்டிருக்கேன். இப்போது இந்த கோதுமை மாவு நல்லா செவக்க வறுத்துடணும். வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா தண்ணி 1:3 ratio water, அது வந்து அதில் சுகர் போட்டு நல்லா நம்ம கரைச்சிடணும். பாகு வரணுன்ற அந்த பதம்லாம் கிடையாது, தேவையில்லை. ஜஸ்ட்டு தண்ணியில் வந்து சுகர் கரையிற அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இப்போது கோதுமை மாவு நல்லா வேகணும், இந்த நெய்யிலேயே வறுப்படணும். பாருங்கள், இந்த ஹல்வாவோட ஆரிஜின் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் தான். இது கிட்டத்தட்ட 280 வருஷங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க. குருத்வாராவுக்கு வர அத்தனை பக்தர்களுக்கும் அவங்க இந்த ஹல்வா எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இது ஹல்வான்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக இது பேர் கடா பிரசாத், பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். சுலபமாக நம்ம ஊர் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா வீட் ஹல்வான்னு சொல்லிக்கலாம். பட் என்னென்னா ஹல்வாவில் வந்து வீட் ஹல்வாவில் நம்ம அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்ப்போம். இதில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது இன்னும் 5 மினிட்ஸ் இது இப்படியே இருக்கட்டும், நல்லா வறுபடட்டும். நான் சுகர் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அது நல்லா கரைஞ்ச உடனே அந்த கொதிக்கிற அந்த தண்ணியை வந்து நம்ம இந்த ஹல்வாவில் ஊற்ற போகிறோம். நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியில் சுகர் ஆட் பண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். கோதுமை மாவு எவ்வளோ ப்ரௌனாக வறுபட்டிருக்கு நெய்யில். இப்போது இந்த ஸ்டேஜில் தண்ணியில் கொதிக்க வச்சு கரைச்ச சுகர் நம்ம சேர்க்க போகிறோம். இதை சேர்க்கும்போது பார்த்து சேருங்க, ஏன்னா படபடன்னு வரும். அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க, கையெடு அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். இவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கிளற வேண்டியது தான். இனிமேல் கைவிடாமல் இதை கிளறிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறும்போது இந்த நம்ம ஊற்றின தண்ணி இருக்கு இல்லையா, அது எல்லாமே சுருண்டுடும். சுருண்டு ஹல்வா பதத்துக்கு வரும். ஹல்வா பதத்துக்கு வரும்போது நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் மேலே வரும். கொஞ்ச நேரம் இது இப்படியே இருக்கட்டும். பாருங்கள், ஹல்வா பதம் வர ஆரம்பிக்குது. இப்போ நான் ஸ்லோ பண்ணிடுறேன், அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு கிளற போகிறேன். கொஞ்சம் நேரத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹல்வா பதம் வந்துருச்சு. அந்த ஹல்வாவோட கிளேஸ் தெரியுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இப்படியே கிளறிட்டே இருக்கணும். கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் மேலே வந்துடும். மேலே வந்த உடனே நம்ம எடுத்துட வேண்டியது தான். இன்னும் 10 மினிட்ஸ் ஆகும். 10 மினிட்ஸ் கழிச்சு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறது. ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி, எப்போவுமே சொல்கிற மாதிரி, பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ் எல்லாருமே செய்யலாம். நான் செய்கிற ஹல்வா வந்து எல்லோரும் செய்யணுன்றத மைண்டில் வச்சுட்டு தான் நான் கொடுக்குறேன். ஸோ அதனால் இந்த தீபாவளிக்கு நீங்கள் இந்த ஹல்வா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? 10 நிமிஷம் கழித்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடா பிரசாத் தயாராகிடுச்சு.
நம்ம ஊற்றின மொத்த நெய்யும் மேலே வந்துருச்சு பாருங்கள். பாத்திரத்தோட அடியிலையும் ஒட்டலை பாருங்கள். அவ்வளோதான், இது பரிமாறத்துக்கு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம பரிமாற வேண்டியது தான் பஞ்சாப் ஃபேமஸ் கடா பிரசாத், குருத்வாரா காரா பிரசாத் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாஷையில் சொல்லணும்னா வீட் ஹல்வா, கோதுமை ஹல்வா அப்படின்னு சொல்லலாம். மொத்தமாகவே எனக்கு 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு அலங்கரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. முன்னாடியே சொன்ன மாதிரி கோதுமை மாவு, சுகர், நெய் எல்லாமே 1:1:1 ரேஷியோ, ப்ளஸ் வாட்டர் 1:1:1:3 அந்த ரேஷியோ. இது எல்லாருமே செய்யலாம். பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த கடா பிரசாத் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் உமா சைனிங் ஆஃப். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கடா பிரசாத் இப்போது பரிமாறதுக்கு தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இப்போ கிளம்புறேன். பாய் பாய், டேக் கேர். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.